நம்ம முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காத அப்படி கண்டுபிடிக்கிறது. ஸ்பெஷலி நம்ம பின்னாடி ஒரு உமன் உட்கார்ந்துருக்காங்க, வேற யாரும் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க நம்மள நம்புறாங்க நம்மள நம்பல எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க உட்கார்ந்துருக்கதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம், அவங்க நம்ம நம்புறாங்க இவங்க நம்ம நம்பல அப்படின்னு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த ட்ரைனிங்ல பார்ப்போம். அவங்க கை கண்ணு தலை போடுறது எல்லாத்தையும் பார்த்து எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லிட்டு பாடி லாங்குவேஜ் இருக்கும். குரூமிங் வந்து நம்ம எல்லாரும் நம்மளை பிடிக்கிற மாதிரி எப்படி நம்ம இருக்கணும் குரூமிங்கு. அப்புறம் எட்டிகேட்ஸ், மேனர், மேனர்ஸ் எல்லாம் நம்மளாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். தோனி சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது, காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் அப்படிம்பாங்க. டீம் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சு நினைச்சிருக்காங்க, தெரியும் எல்லாரும் தெரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி சில குரூமிங் எட்டிகேட்ஸ் நிறைய விஷயம் நம்ம தெரியாம இருக்கலாம். அது எப்படி நம்ம நடந்துக்கணும் பேசணும். நெட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சாய் குடிக்கிறது குற குற குறன்னு குடிச்சோம் அப்படின்னா சை எங்க அப்படி நம்ம அந்த இடத்துல நம்ம போயிடும். மேபி நம்ம ஒரு இடத்துல தப்பா ஒரு பிஹேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம கூட ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர்ஸ், எட்டிகேட்ஸ், பாடி லாங்குவேஜ் இந்த மூணு டாபிக்ல 8 மணிக்கு இருக்கு, 299 நினைக்கிற டிக்கெட். ஸோ யாரும் ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணுறேன். ரைட், பயங்கரமான பாப்புலரான ஒரு செஷன் இது. வந்து நான் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த செஷன். அது முடிச்ச உடனே எல்லாரும் வேற லெவல்ல ஒரு சேஞ்சஸ் வரும், அது ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் ஏற்படும் எப்பவுமே இந்த செஷனுக்கு அப்புறம். இந்தியா ஃபுல்லா அந்த செஷன் கொடுத்துருக்கேன். பாம்பேல ஒவ்வொரு எல்லாம் ஹீரோ, மாருதி, எல்லா ஷோரூம்ஸ் எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குது, நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம். பட் அந்த செஷனோட ஃபீலிங்ஸ் அவ்வளவு நல்லா இருக்கும். 299 யாரும் வேணா அது மண்டே வந்து பாத்துக்காங்க.